வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்த நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் சிவகங்கையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்தது காந்தி வீதி உழவர் சந்தை சிவகங்கை மேம்பாலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வியாபாரிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களை அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது பெரியார் நகர் சிதம்பரம் கார்டன் ஆகிய பகுதிகளில் மழைநீர் குட்டை போல தேங்கியதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாக்கினர் வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி மேலவளவு எட்டிமங்கலம் சென்னகரம்பட்டி புலிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன விளைநிலங்களிலிருந்து மழைநீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது கரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு நானூற்று நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் தொடர் மழை காரணமாக கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கான மழை நிலவரம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதிகன மழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்